ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் மார்வல் அண்ட் டிசிக்கெலாம் டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ மூவி இறக்கியிருக்கான்னு கேள்விப்பட்டு அது பார்க்கலாம்னு சொல்லிட்டு விஆர் மாலில் இருக்க பிவிஆருக்கு போயிட்டோம். அண்ட் அங்கே போய் தேட்டரில் பார்த்தா ஸ்பைடர்மேன் படத்துக்கு வந்த கூட்டத்தோட நாங்கள் போன படத்துக்கு தான் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் போன படத்துக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா வீரன். ஸோ இந்த படத்தை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா இந்த படத்தில் நம்ம ஹீரோ மட்டும் கரண்ட்டை தொட்டார்னா கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ் சினிமாவில் இதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் சூப்பர் ஹீரோக்கு சூப்பர் பவர் கொடுத்து படம் எடுக்கிறாங்க. அண்ட் அதுவும் எந்த மாதிரியான பவர்னு பார்த்தீங்கன்னா சும்மா கையில் சொடகு போட்டாலே அவன் ஸ்பைடர்மேனுக்கு கையில் வெப் வர மாதிரி இருக்கு மின்னல் வரும். அண்ட் அது மட்டும் இல்லை இன்னொரு சொடகு போட்டார்னா நம்ம ப்ரொஃபஸர் எக்ஸிகேட் டஃப் கொடுக்குற மாதிரி மைண்ட் கண்ட்ரோல்லாம் பயங்கரமாக பண்ணுவார். அந்த படத்தை பற்றி சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல சில இடத்துல காமெடி ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் நிறைய இடத்துல கொஞ்சம் போர் அடிச்சது. இந்த இன்டர்வெல்ல வெளியே வந்து பார்த்தா பிவிஆர்ல பாப்கார்னோட ரேட் எல்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் ஸ்நாக்ஸ் ஆக் வீடியோ போடாதனால குளிர் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் தேட்டருக்குள்ளே வந்து குக்கிங் வீடியோ போடலான்னு இருக்கேன். அண்ட் செகண்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா நான் நல்லா தூங்கிட்டேன். ஸோ படம் நல்லா இருந்துச்சு இல்லையான்னு தெரியல. ஸோ நீங்க படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னா படம் நல்லா இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நம்ம மின்னல் வீரனை மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் சேர்க்க ஒரு பெட்டிஷனை சைன் பண்ணிட்டு வரேன்.